நான் தான் ஆசிஃபா பேசுறேன். என்னையே கொன்னீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் உங்களுக்கு? நான் பொண்ணா பிறந்தது தப்பா இல்ல முஸ்லீமா பிறந்தது தப்பா? என்னையே கொன்னீங்க, எனக்கு எப்படி வலிச்சிச்சு தெரியுமா? அங்கிள் விட்டுருங்க, அங்கிள் அண்ணா விட்டுருங்க அண்ணா என்னென்னவோ சொன்னேன், ஆனா யாருமே கேட்கல. எனக்கும் மத்த பிள்ளைங்க மாதிரி வெளியே போய் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னதான் நீங்கெல்லாம் சேர்ந்து கொண்டுட்டீங்களே, எனக்கும் ஆசை கனவு லட்சியம் எல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருச்சு. எனக்கு நடந்த சம்பவத்தை படிக்கும் போது உங்களுக்கே அழுகையா வருதுன்னா, அவனை சித்திரவதை பண்ணும் போது எனக்கு எவ்வளவு அழுகையா வந்திருக்கும். நான் தெரிஞ்சுவேன், ஆனா என்னைய விடவே இல்லை அவங்க. எனக்காக இன்னைக்கு எத்தனை பேர் குரல் கொடுக்கறீங்க, ஆனா அன்னைக்கு நான் குரல் கொடுத்ததுக்கு யாருமே வரல. கடைசியில எனக்கு மரணம் தான் கிடைச்சிச்சு. இனிமே இந்த மாதிரி இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்க கூடாது. பெண்களே, நீங்க விழிப்புணர்வோட இருங்க. சாரி சாரி, சிறுமிகளே, நீங்க விழிப்புணர்வோட இருங்க.